கிராமத்துல இருந்து முதல் பட்டதாரியா படிச்சு வெளியே வர்றாரு. எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சும் அவரால் அதில் நீடிச்சு செயல்பட முடியல. ஒரு வெப்சைட் தொடங்குறாரு, அதையும் கார்பரேட் நிறுவனம் பிடிங்க. யூடியூப் சேனல் தொடங்குறாரு, சேனல் தொடங்கி 8 மாசம் ஆகி வியூஸே போகல. அன்பான முயற்சிப் நேர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனலோட ஃபவுண்டர் சுப்ரமணியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் சின்ன வீரமங்கலம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுப்ரமணியன். இவர் சிறு வயசுலேருந்தே தான் ஒரு பட்டதாரி ஆகணும்னு ஆர்வம் கொண்டவர். ஏன்னா இவங்க கிராமத்தில் ஒரு சுற்றுப்பட்டு 15 கிராமத்தில் யாருமே படித்த பட்டதாரி ஆகலை. அதனால் அவருக்கு சிறு வயதுலேருந்தே படித்த பட்டதாரி ஆகணும்னு ஆசைப்பட்டார். இந்த சூழ்நிலை தான் எம்காம் எம்ஃபில் எல்லாம் படிக்கார். இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த டைமில் தான் கூட படிக்கிற பசங்கள்லேருந்து பக்கத்தில் இருக்க எல்லோரும் சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் காசு கொடுத்து வாங்கிடலாம், வெளியில் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதே தான் அவங்க காலேஜ் வாத்தியாரும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சுப்ரமணியன் மட்டும் ப்ராஜெக்ட் ஏன் காசு கொடுத்து வெளியாகணும், அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 24,000 ரூபா. இதில் நம்ம ஒரு 15,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கிடலாம், மீது 9,000 ரூபா வீட்டில் கொண்டு கொடுத்தா அப்பா சந்தோஷப்படுவாங்கிறக்காண்டி மீது 9,000 வீட்டில் கொண்டு கொடுத்தாரு. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே லேப்டாப் ஒன்று வாங்கிறாரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஊரில் 2G நெட்ஒர்க் மட்டும்தான் கிடைக்கி. இந்த பயன்படுத்துறதுக்கு சுப்ரமணியன் தன்னோட மொபைலை அந்த மரத்து மேலே ஏறி மொபைல் அங்கே வச்சு தன் வீட்டில் ஒரு ப்ளூடூத் வாங்கி செட் பண்ணி யூஸ் பண்ணி தான் தன்னோட ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ணி காலேஜில் கொண்டு சப்மிட் பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் சுப்ரமணியனுக்கு இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, நீ ப்ராஜெக்டை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு நிலவில் தன்னோட காலேஜ் படிப்பையும் படித்து முடிக்காரு. இவங்க வீட்லேயும் ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட படிப்புக்கு ஏற்ற வேலையான லெக்சர் வேலை கிடைக்கி. இவரும் ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து பட்டதாரி ஆகி ஒரு லெக்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லெக்சர் வேலை கிடைக்கி. இவரும் நல்ல கனவுகளோடு காலையிலே எழுந்து கனவுகளோடு காலேஜுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. தன்னோட கூட வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸும், நீ கிராமத்துலேருந்து வந்தவன் உனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கிராமத்து வாத்தியார் தானே என்ன பண்ணிட போகிறாரு அந்த மாதிரி இவங்க தாக்கதாக்க இவர் நாளடைவில் தனக்கு இந்த வேலையே வேணாம், ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்காரு. பையன் எதுக்கு அழுகுறான், தாய் தப்ப வந்து பார்க்க சொல்ல நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படி சொல்லி தன்னோட படித்த பட்டம் வாங்கின சர்டிஃபிகேட் அவ்வளோத்தையும் கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. அவர் ஆசைப்பட்ட வேலையிலையும் அவரால் நிலைச்சு நிற்க முடியல. இந்த மாதிரி காலகட்டம் ஓடிட்டு இருக்க நிலைமையில தான் தான் வாங்கின லேப்டாப்லேயே கடந்த ஒரு 5 வருஷமாக லேப்டாப்பையே நோண்டிட்டு இருந்தார். தனக்குன்னு ஒரு இணையதளத்தை தொடங்குறாரு. இப்படி தொடங்கின சமயத்தில் தான் இவங்க அப்பா வந்து இவனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சா தான் திருந்துவான் சம்பாதிப்பான்னு சொல்லி இவனுக்கு இவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் திருமணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கூகுள் நிறுவனத்துலேருந்து இவர் அக்கௌண்ட்டில் 12,000 ரூபா விழுது. இந்த சந்தோஷத்திலே சுப்ரமணியன் திருமணம் செஞ்சிடறாரு. திருமணம் செஞ்ச பிறகு ஒரு கிராமத்தான் இந்த இணையதளத்தில் சாதிச்சு நிற்கணும். திருப்பியும் 2 வருஷ காலம் கடின உழைப்பை கொண்டு உள்ளே போடுறாரு. அந்த கடின உழைப்புக்கு மாதம் 1,00,000 ரூபா நிதி கிடைக்கி, சம்பாத்தியம் கிடைக்கி. இப்படி பேகிட்டு இருக்க நிலைமையில தான் சின்ன சின்ன கார்பரேட் நிறுவனம்லாம் சுப்ரமணியனை பாராட்டுறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் பாம்பேலேருந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் உள்ள வருது, சுப்ரமணியன்கிட்ட வருது. சுப்ரமணியன்கிட்ட பேசுகிறாங்க, நீ எப்படி இந்த இணையதளத்தை உருவாக்குன, நாங்கள் இவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனம் வச்சுட்டு ஒன்றே மாதிரி சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து, அதுவும் சின்ன விரமங்கலங்கிற கிராமத்திலேருந்து வரக்குன, நீ வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்கிட்டு போயிடுற, நாங்கள் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தை வச்சுட்டு நாங்கள் உனக்கு கீழே வேலை செய்யணுமா அந்த மாதிரி இவரை தாக்க ஆரம்பிக்காங்க. இவருக்கும் 2 ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்காங்க. ஒன்று, நீ இந்த நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துரு, இல்லை இனிமேல் நீ இந்த ப்ராஜெக்டே பல அளவுக்கு ஒன்று விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. சுப்ரமணியனும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்காரு. என்ன சொல்றா, என்னோட மதிப்புங்கிறது இந்த ப்ராஜெக்டில் இல்லை, என்னோட மதிப்பு என்னோட மூளையில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மும்பை நிறுவனத்திட்டே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. அந்த மும்பை கார்பரேட் நிறுவனம் கேட்க, இதுக்கு மேலே உன் வாழ்க்கை நடத்துறதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போதுதான் சுப்ரமணியன் சொல்கிறாரு, நான் யூடியூப் சேனல் தொடங்க போகிறேன் அப்படின்ட்டு. யூடியூப் சேனல் தொடங்க போகிறேன்னு சொன்னோன்னே அந்த கார்பரேட் நிறுவனத்தில் இருக்க அவ்வளோ சிரிக்காங்க. அந்த வெறியிலே தன்னோட சொந்த கிராமத்துக்கு வராரு, யூடியூப் சேனலும் தொடங்குறாரு. ஆனால் அதில் வீடியோ இன்னும் போடலை. என்ன மாதிரி வீடியோ போடலாம், தன்னோட மூளையை திருப்பியும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் அவரோட தாத்தா பெரிய தம்பி ஞாபகத்துக்கு வர்றாரு. இவர் வந்து கல்யாண வீடு காது குத்து அந்த போன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த அவங்க தாத்தா தான் சமையல்காரரை வேலைச்சுவாங்க. ஸோ சுப்ரமணியன் உங்கள் தாத்தா வச்சே தனது வீடியோவை ஆரம்பிக்காரு. தன்னோட சொந்த கிராமத்திலே தன்னோட சொந்த திறமையான சமையல் திறமையை நம்ம வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனது தாத்தா
சின்ன தம்பி வச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்காரு. இவரோட கிராமத்திலேயோ 2G இன்டர்நெட் மட்டும்தான் கிடைக்கும். அந்த 2G இன்டர்நெட் கூட மரத்தில் செல்போனை ஏறி கெட்டி கம்பி கீழந்து கொடுத்து ப்ளூடூத் யூஸ் பண்ணி செட் பண்ணால் தான் கிடைக்குமே தவிர்த்து மற்றபடி கிடைக்காது. அந்த மாதிரி டைம்லையும் 4 மணி நேரம் இருந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அப்படி போட்டும் 8 மாதம் ஆகியும் அவங்களுக்கு வியூஸே கிடைக்கல. இந்த மாதிரி நிலைமையில தான் சுப்பிரமணியன் தன்னோட மூளையை யூஸ் பண்ணி எதுக்கு வீடியோக்கு வியூஸ் போக மாட்டேக்கு, ஏன் வியூஸ் போக மாட்டேக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த நிலைமை தான் சுப்பிரமணியனுக்கு ஒரு ஐடியா வருது. தன்னோட கிராமத்தில் இப்படியே சமைப்போம், நம்ம ஒரு வயலுக்கு போகிறோம், ஒரு ஆற்றுக்கு போகிறோம், போகிற வழியில் மீனை பிடிப்போம், அப்படியே சுட்டு தும்போம், அதுதானே நம்ம பண்ணுவோம். இந்த மூலதனத்தை தான் சுப்பிரமணியன் தன்னோட யூடியூப் சேனலில் அப்படியே அப்லோட் பண்ணார். தன்னோட வீடியோவில் தன் கிராமத்தில் என்னென்ன நடக்கும் அதை அப்படியே பண்ணார். எக்ஸாம்பிள், அவங்களோட வீடியோவில் சூப்பர் டாப் கிட்டானது ஈசல் வீடியோ. தாத்தா நடந்து போயிட்டு இருந்தால வரப்பில் ஒரு பக்கத்தில் ஈசல் இருக்கும், அந்த ஈசலை எடுத்து அதை சமைச்ச வீடியோ தான் முத முதல் அவங்க சேனலில் ரொம்ப டாப் ஹிட்டான வீடியோ ஆச்சு. ஈசல் வீடியோ ஹிட்டானிலிருந்து சுப்பிரமணியன் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தார். இனிமேல் நம்ம போட போகிற வீடியோ நம்ம கிராமத்து ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி, தன்னோட சொந்த கிராமத்து ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக அந்த கிராமத்து ஸ்டைலில் அப்லோடு பண்ணார். அதுவும் சம ஹிட்டாகி அந்த அவரோட யூடியூப் சேனல் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, அமெரிக்கா போன்ற வெளிநாட்டுகளிலிருந்து இவருக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சு. இந்த நேரமாக தான் நம்ம நாட்டோட காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இந்த இவங்களோட யூடியூப் சேனலோட ஃபேன் ஆகினார். இந்த சமயத்தில் அவரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சமயத்தில் எலெக்ஷன் வேலையில் நடந்துட்டு இருக்கு, ஸ்பெஷலாக இந்த யூடியூப் சேனல்காரங்களை சந்தித்து அவங்களோட வீடியோவில் இணைஞ்சி அவங்க கூடயே சேர்ந்து சமைச்சு அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டாரு ராகுல் காந்தி. இந்த அளவுக்கு இந்த சேனல் வளர்ந்ததுக்காரரும் சுப்பிரமணியனோட இந்த தன்னம்பிக்கையும் அவரோட மூலதனமும் மட்டுமே தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையும் என் மூலம்னாலும் வரலாம், ஆனால் நீங்கள் நம்ப வேண்டியது தன்னோட மூளையும் தன் மேலே உள்ள தன்னம்பிக்கை மட்டுமே தவிர்த்து. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பண்ணுறதுனால கீப் சப்போர்ட் கைஸ். ஓகே, தேங்க்யூ.